அருமை நண்பர்களே, வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய சிறுகதையானது இரகசியம் எனும் தலைவர் கலைஞரினுடைய சிறுகதை. திரை வாழ்வில், திரைத்துறையில் நடைபெறக்கூடிய இரகசியம் என்று கூட இதை நாம் வைத்து கொள்ளலாம். சிறப்பான சிறுகதை, வாருங்கள் இரகசியம் சிறுகதைக்குள் செல்வோம். அவன் கவிஞன். பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்வான் தமிழ் தாய்க்கு. தந்தத்தால் ஆன கட்டிலிலே, சந்தன தொட்டிலிலே தமிழ் குலவியை சீராட்டி பாராட்டுவான். கண்ணே, முத்தே, தமிழ் பண்ணே என்றெல்லாம் கவிதை காதலியோடு கொஞ்சி மகிழ்வான். அவன் புகழ் குன்றின் மேல் ஜோதியாயிற்று. எழுத்தின் வேந்தர் என்றனர் அவனை. கருத்தின் செல்வல் என கவிபாடினர் மக்கள். பழுத்த அனுபவம், கொழுத்த சொற்கள் இவற்றை வைத்து கொண்டு அவன் தமிழுலகில் நிமிர்ந்து நின்றான். ஏடுகள் அவன் எழுத்துக்கோவை இல்லாவிட்டால் இனிக்காது. நாடகம் அவன் பாடல் இல்லாவிட்டால் சோபிக்காது. திரையுலகம் அவன் கீதங்கள் முழங்காவிடில் சுவைக்காது. இப்படி வளர்ந்தான் அவன். ஏழைகளை ஊக்குவிப்பான், கோழைகளை வீரராக்குவான். தாளையின் முள்ளும் வாழையின் குருத்தும் சேருமோ எனக் கேட்டு தமிழர் பண்பும் ஆரியர் கலையும் ஒட்டாது கிழிந்துவிடும் என்பதற்கு விளக்கம் தருவான். அவனை பாராட்டி பலர் எழுதினர். கவிஞனே, கலைவாணனே, கருத்து செல்வமே, கண்டேன் உமது கவிதையை. விதவை துயர் பற்றி வேதனை நிரம்பிய கீதம் அமைத்தீரே, அது கண்டு விழியிலே நீர் பெருக்கினேன். இத்தகைய பெருமை முகுந்த உம்முடன் இருந்து பணி செய்ய விளைகிறேன். என் விருப்பம் நிறைவேறுமோ? விடுவித்திடுவாய் பதில். இங்கனம் வில்லவன். இப்படி ஒரு மடல். ஏட்டிலே பாட்டு கண்டேன். எழுத்தின் வித்தகனே, என் இதயம் கவர்ந்தவனே, ஏழை நான், எனக்கோர் உதவி செய்வாயோ? கவிதை எழுதுவதில் அடியேன் திறமையுடையவன். என் கவிதை தொகுப்புகளை புத்தகமாக்கும் பணியை மேற்கொள்வாயேல் என் ஆசை நிறைவேறும். உடன் பதில் தருவாய், காத்திருப்பேன். இப்படிக்கு இன்மொழியான். இப்படிக்கு ஒரு முடங்கல் வரும். இப்படி ஒரு முடங்கல் வரும். கடல் மடை திறந்தாற்போல் கருத்து மலை பொழியும் கவிஞர் ஏறே. கடையேன் கண்ணப்பனின் கண்ணீர் துடைப்பீர். எனக்கு கவிதை எழுத பல நாட்களாய் பேராவா? அந்த எண்ணத்தை ஈடேற்றுவீராக. இப்படி ஒரு கடிதம். நாடகத்தில் உமது சொற்றிறன் போற்றுதற்குரியது. கதாநாயகனும் கதாநாயகியும் பாத்திரத்தால் உயர்வு பெற்றதை விட உமது பாட்டால் அதிகம் மதிப்பு பெற்றனர். உமது பாட்டை இசைக்கும் பேரும் வாய்ப்பும் எனக்கு கிட்டுமோ? உம் நாடகமேடை எனக்கு எட்டுமோ? தர்பார் காட்சியில் சாமரம் ஏந்தினானும் சரி, உமது பாட்டொழிக்கும் அரங்கில் அரிதாரம் பூசி நின்றேன் அடியேன் என்ற புகழ் வந்தால் போதும். புண்ணியனே, கண்ணியனே, புலியே, சிங்கமே, புனிதனே, பொற்புடன் எனக்கு ஒரு புதுப்பணி தருவீர். வணக்கம், வணங்காமுடி. இப்படி ஒரு தாள். திரையுலக ஜோதியே, ஆதியே, நீதியே, வீதியே, கதியற்று கிடக்கும் இந்த வீணனின் திரையுலகம் காலெடுத்து வைக்க கனவு காண்கிறான். கடலில் செல்ல கட்டுமரம் வேண்டும் என்பார்கள். காசைக்காக அல்ல, கலையுலகத்து பணிபுரிய, அதுவும் உன் கவிதைகளை பாடி தொண்டாற்ற. தோழனே, தொல்லைப்படும் நான் எல்லையிலா ஆவல் கொள்கிறேன். துணை புரிவாய் இங்கனம் தூயமணி. இப்படி ஓர் அஞ்சல். ஏழைகளை பற்றி எழுதும் என் ஐயனே, என் கதை சோகம் நிறைந்தது, எனக்கு ஒரு வழிகாட்டு. நாடகத்தில் ஒரு வேடம், திரையுலகில் ஒரு காட்சி. நீ எழுதும் ஏட்டிலே ஒரு வாய்ப்பு. பணமல்ல எனக்கு தேவை, பணிபுரிவேன் கலைத்துறைக்கு. உன் பாடலை என் வாயால் பாட வேண்டும். சரி என்று சொல், இல்லையேல் என் சாவை ஏற்றுக்கொள். பல முடங்கள் எழுதினேன், பதில் இல்லையே ஏன்? வேலை இல்லை என எழுதிவிட்டீர், வேதனை தாங்கவில்லை. நாடக மேடை, திரையுலகம், பத்திரிகை அலுவலகம், ஆயிரக்கணக்கிலே அவன் புகழ்பாட கடிதங்கள் குவிந்தன. புகழ்பாடும் கடிதங்கள் எல்லாம் அவன் உதவியை நாடி நின்றன. அவன் வளர்ச்சிக்கு அளவே இல்லை. வளர்ந்தான், வளர்ந்தான், வளர்ந்து கொண்டே போனான். ஒரு நாள் திடீரென்று அவன் இல்லத்தில் ஒப்பாரி கேட்டது.
அலறல் வந்தது கேட்டு அனைவரும் ஓடினர். ஊரே திரண்டு ஓடியது. அவன் இறந்து விட்டான். இரவா புகழ்பெற்ற அந்த கவிஞன் இறந்து விட்டான். அதுவும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டான். கோழைகளை வீரராக்கி பாடிய அந்த கோமான் இறந்து விட்டான், தற்கொலை செய்து கொண்டான். தமிழ்தாய்க்கு சிலம்பு பூட்டிய சிங்கார அணிகள் சூட்டி மகிழ்ந்தவன் உத்திரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த உத்தமனின் பிணம். ஊர் கேட்டது ஏன் வலுவில் உயிர் விட்டான் என்று. உலகமே வியந்தது. ஒரு குறையும் இல்லாதவன் உயிர் விட்டு கொள்ள யாது காரணம் என அறியாமல் அவனோ நிம்மதியாய் தொங்கிக் கொண்டிருந்தான். போலீசார் வந்தனர். பிரேதத்தை பரிசோதித்தனர். கவிஞரின் சட்டை பையிலே ஒரு காகித துணுக்கை கண்டனர். அதில் அவன் எழுதியிருந்தான், என் சாவுக்கு காரணம் என் காலடியிலே உள்ள பெட்டிதான் என்று. என் சாவுக்கு காரணம் என் காலடியிலே உள்ள பெட்டிதான் என்று. போலீசார் பெட்டியை திறந்து பார்த்தனர். பொதுமக்களும் ஆவலோடு கவனித்தனர். பெட்டி திறக்கப்பட்டது. அதில் ஆயிரக்கணக்கான சிபாரிசு கடிதங்கள் இருந்தன. எனக்கு வேலை கொடு, நான் பாடுவேன், திரையுலகில் வாய்ப்பு வேண்டும் என்பது போல. இப்போது புரிந்துவிட்டது எல்லோருக்கும் அவன் ஏன் செத்து காட்டினான் என்று. நன்றி.